ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோவில் நாம் லேடிஸ் ஃபிங்கர் வச்சு எப்படி சூப்பராக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நாம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்கேல் எரேசர் ஷார்ப்னர் பென்சில் வாட்டர் கலர் எஃபோசிட் லேடிஸ் ஃபிங்கர் பெயிண்ட்பிரஸ் டேக் கேக் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் கிளாத் ஸ்கெச் எக்ஸாம்ப்ட் எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஏ ஃபோர் சீட்டை எடுத்துக்கலாம் ஏ ஃபோர் சீட்டில் சுற்றிலும் மார்ஜின் போடுங்க கோடு போட்டால் தான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் ஏ ஃபோர் சீட்டில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் சுற்றிலும் ஒரு கோடு போடுங்க கீழே ரெண்டு சென்டிமீட்டர் கேப் போட்டு இன்னொரு கோடு போடுங்க அதுக்கப்புறமா நாம் லேடிஸ் ஃபிங்கரை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் தான் நாம் பெயிண்ட் பண்ண போகிறோம் பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் பண்ணதை அச்ச அப்படியே ஏ ஃபோர் சீட்டில் வைக்கிறோம் வச்சு அமிக்கி எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இதே போல் எல்லா ஒரு அஞ்சு தடத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க இதோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா இது மாதிரி அழகாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெம் மாதிரி நம்ம நீளமாக வரையணும் அப்போ தான் ஃப்ளவர் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நிறையா நீள் நீளமாக வரைஞ்சி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்து நாம லீஃப் போடணும் லீஃப் போட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் எல்லா செடியிலையும் அழகாக லீஃப் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் லீஃப் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து லேடிஸ் ஃபிங்கர் எடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் டச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃப்ளவர் வைங்க பிடிச்ச கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்லாம் யூஸ் பண்ணுங்க பாருங்கள் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வச்சிருக்கேன் அதுபோல் நீங்களும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மண்ணில் தானே செடி வளரும் சேண்ட் போடணும்ல அதுக்கு தான் நம்ம ப்ரௌன் கலரில் அழகாக சூப்பராக கீழே கிரையான்சில் ஸ்கெட்ச் எதனாலும் யூஸ் பண்ணி அழகாக வரைஞ்சிடுங்க அதே போல் மேலேயும் நாம் க்ளவுட் போடணும் க்ளௌட்ல இருந்து தானே மழை வருது அதனால் நம்ம அழகாக சூப்பராக க்ளௌட் போட்டுக்கலாம் வானத்தில் பாத்தீங்கன்னா நிறைய க்ளவுட்ஸ் இருக்கும்ல அதே போல் நாம் இங்கேயும் க்ளௌட்ஸ் போடணும் அடுத்து நாம் ஒரு சன் போட்டுடலாம் செடி வளரணுன்னா சன்னு அப்புறம் வாட்டர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானே அதுக்காக ஒரு சன்னும் போட்டுடலாம் அந்த சூரிய ஒளி வந்து செடிக்கு ரொம்ப முக்கியம் மழை பெய்தால் தண்ணி வரும் அதுக்காக நாம் ஒரு ரெண்டு மூணு க்ளௌட்ஸும் வரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்களா அந்த சன்னுக்கு நம்ம அடுத்து கலர் பண்ணணும் சன்னுக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்து பண்ணிக்கோங்க வானத்துக்கு கலர் பண்ணலாம் வானம் என்ன கலரில் இருக்கும் எஸ் வெரி குட் அதனால் நாம் அதுக்கு ப்ளூ கலர் கொடுக்கணும் ப்ளூ கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக சூப்பராக இதேமாரி சூப்பராக கலர் பண்ணிடுங்க அடுத்து நாம் க்ளவுட்ஸு எல்லாமே போட்டுட்டோம் இல்லையா அடுத்து வானத்தில் பேர்ட்ஸ் பார்க்கலாம் தானே அதேமாரி நாம் அழகாக சூப்பராக பேர்ட்ஸு வரைவோம் அப்போ தான் வானத்துலேருந்து பேர்ட்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ எவ்வளோ சூப்பராக அழகா இருக்குன்னு இங்கிட்ட க்ளவுடு அப்புறமேல சன்னு இப்போ க்ளவுடுக்கு அழகாக நம்ம பிளாக் கலர் கொடுத்துடலாம் பிளாக் கலர் க்ளவுடு தானே நம்மளுக்கு மழை தரும் அதனால் அதுக்கு சூப்பராக கலர்ஸ் கொடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட லேடிஸ் ஃபிங்கர் ஆக்டிவிட்டி சூப்பராக முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் சூப்பராக ஆக்டிவிட்டி செஞ்சு உங்கள் வீட்டில் அழகா പേസ് പണി വെച്ചുക്കോ കുട്ടീസ് താങ്ക് യു സോ മച്ച്